அதன் பிறகு ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று தான் நினைக்கிறேன். திரு லெனின் இருக்காரு, பிரதமர் நேற்று நாடாளுமன்ற அந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பேசும்போது இது ஒரு சமூக அவசர நிலையாக மாறி இருக்கிறது இந்த பெருந்தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ ஊரடங்கு நீட்டிப்பு அப்படிங்கறதுல இதுல பல சிக்கல்கள் இருந்தாலும் இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து உங்களுடைய முதல் சுற்று ஆரம்பிக்கலாம். தொடக்கத்தில் பேசின மருத்துவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, எப்படி அந்த கொரோனா வைரஸ் தொற்று வந்து பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது, இங்கே எந்த அளவுக்கு நாம் வந்து அதை பரிசோதனைகளை செய்திருக்கிறோம், கூடுதலாக நாம் பரிசோதனை செய்ய வேண்டிய நேரத்து கட்டாயம் இருக்கின்ற சூழலில் இந்த ஊரடங்கை நீடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத மருத்துவர் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க. நேற்று பிரதமருடன் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க, ஊரடங்கு நீடிக்க வேண்டும் என்பதை பல தரப்பினரும் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதுக்குடைய அவசியமும் இருக்கிறது அப்படிங்கிறத. அதை தான் பிரதமர் வந்து சோசியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதை சொல்லியிருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து சமூக நெருக்கடி நிலை, ஒரு சமூக அவசர நிலை அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. மருத்துவம் ஒரு பக்கம் வந்து நம்ம மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டியது, சிகிச்சைகள் செய்ய வேண்டியது, பரிசோதனைகள் செய்ய வேண்டியது அப்படிங்கிற தற்காப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில், அதற்கான இந்த ரேபிட் டெஸ்ட்டுக்கான கருவிகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய சூழலில் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. நேற்று வந்து தமிழக அரசின் சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் அறிவித்த எவ்வளவு பேருக்கு அந்த நோய் தொற்று இருக்கிறது அப்படிங்கிறதுல மருத்துவரும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கார், ஒரு டாக்டரும் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது இந்தியா முழுக்க 50க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், 500க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது, மருத்துவமனைகளை மூடுவது என்கின்ற ஒரு நிலையில் மட்டுமல்ல, இப்படி நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது நோய் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற சிகிச்சைக்கு உட்படாமல், சோதனைக்கு உட்படாமல் தொடர்ந்து மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிற அந்த மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள்லாம் அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவலம் இருக்குது. டாக்டர்களுக்கு வந்து வாடகை வீடுகளை வந்து காலி பண்ண சொல்கிறது, செவிலியர்கள் குடியிருக்கிற பகுதியில் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த இங்கே வராதிங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற அச்ச உணர்வு, அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு உறுதி அளித்திருக்கிறது. இல்லை நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை, நான் பொதுவாக பிரதமர்னு சொல்கிறனால இந்தியா முழுவதும் தான் சொல்கிறேன். கடுமையான நடவடிக்கை எடுப்பது வேறு, நான் சொல்கிறது இந்த சமூக எமர்ஜென்சி அப்படிங்கும் பொழுது மக்களின் மனநிலையில் உள்ள அந்த அச்சத்தை தான் நான் சொல்கிறேன். அவங்க எப்படி எப்படிலாம் அதனால் வந்து இந்த தொற்று பரவுமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டு போயிட முடியாது. இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு புகாராக வரும் பொழுதுதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் சின்ன சின்ன இடங்களில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், அந்தந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தான் நான் வந்து சோசியல் எமர்ஜென்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த மக்கள் வந்து இப்போ வந்து தனித்திருக்க வேண்டும், இப்போ பொது இடங்களுக்கு வந்தால், அதை மார்க்கெட் போல இடத்துக்கு வந்தால் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து மிக சரியான ஒரு அணுகுமுறை. அதுதான் இன்றைய சூழலில் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக அது அவசியமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 15 நாட்களாக நாம் பார்ப்பதில் அத்தியாவசிய தேவைக்கான அந்த பொருட்கள் எல்லாம் அளவு குறைந்து கொண்டே வருகிறது, விலை ஏறிக்கொண்டே போகிறது. இன்னொன்று, பலர் வந்து இந்த 15 நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. இந்தியாவில் ஏறத்தாழ 40 கோடி மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக அல்லது அன்றாடம் உழைத்தால்தான் தங்களுக்கு வருமானம், அதன் மூலமால் தான் தங்கள் வீட்டில் உழை வைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உணவு, மற்ற அவசிய பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இவை தங்குதடையின்றி கிடைக்க வேண்டிய சூழல் வேண்டும். நேற்று கூட மத்திய உள்துறை அமைச்சகம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மாநில தலைமைச் செயலாளர்களுக்கெல்லாம் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. பதுக்கல் நடவடிக்கைகளை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், கள்ளச்சந்தை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்தை கவனியுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமானது இப்பொழுது தொழிலாளர்கள் இல்லை, ஏனென்றால் அவர்களெல்லாம் முடங்கி இருக்கின்ற காரணத்தினால், முடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தொழிலாளர்கள் இல்லை. தொழிலாளர்கள் இல்லாத பொழுது உற்பத்தி குறைவு ஏற்படுகிறது. அப்படி உற்பத்தி குறைவு ஏற்படும் பொழுது இயல்பாக பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது விலை அதிகமாகிறது. விலை அதிகமாகும் பொழுது பதுக்கல் ஏற்படுகிறது. இந்த தொடர்ச்சியான சங்கிலி இருக்கிறது அல்லவா, இந்த மருத்துவ சிகிச்சையை தாண்டி இங்கு இருக்கக்கூடிய அந்த சமூக ரீதியான பிரச்சனைகள், இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் நோய் தொற்றால் மரணங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்றது என்பது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் பசியினால்
பட்டினி சாவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த இடமும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வருமானம் குறைந்திருக்கின்ற சூழலில் வருமானமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அரசு, தமிழக அரசு ஒரு 1000 ரூபாய் நிதி உதவி அளித்திருப்பது என்பது உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த நேரத்தில் பயன் தரக்கூடியது. நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க, இந்த தொடர் சங்கிலி இருக்கு, இந்த ஊரடங்கை நீட்டிக்கும் போது இந்த தொடர் சங்கிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா தான் இருக்கும். அப்போ இங்க தாக்கு பிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை வந்து அரசாங்கம், இது எல்லாமே புதுசுதான், எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஊரடங்கையும் தளர்த்தாக முடியாது, ஊரடங்கை கடைபிடித்தாக வேண்டும், அத்தியாவசிய பொருட்களும் தங்குதடையின்றி செல்ல வேண்டும், இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது. இதை எப்படி அணுகுவது? அதற்கான முறைகள், இப்போது திட்டமிடல்கள் இருக்கிறது அப்படிங்கிற கோணத்துல இருந்து பாக்குறீங்களா? இல்லை, இதுதான் சரியாக. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்திலேயே மருத்துவர் சொன்ன மாதிரி, நம்ம ஒரு 3 மாதங்களாக இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தலை. நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் இதை சொல்கிறார், இது மாதிரி கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, COVID-19 பாதிப்பு இருக்கிறது, இது குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது, மாநிலங்களவையை நடத்தி கொண்டிருந்த மாநிலங்களவையின் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் அப்பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அது பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிலையில் தான் இருந்தார்கள். பல மாநிலங்களும் அப்படி தான் இருந்தது. இது இந்தியாவை மட்டும் நாம் குறை சொல்ல வேண்டியதில்லை, அமெரிக்காவே அதில் கோட்டை விட்டு தான் இருக்கிறது, வல்லரசு நாடுகளே கோட்டை விட்டு தான் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு இப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த நோய் தொற்றின் பரவல், இது சமூக பரவலாக மாறிவிடக்கூடாது, அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அச்சமும். இப்போ அந்த ரேபிட் டெஸ்ட் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவு அதில் நம்ம கணிச்சிடலாம், அப்போ நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை மருத்துவ ரீதியாக எடுக்கலாங்கிறது முடிவு பண்ணிடலாம். அதே நேரத்தில் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த நிலைங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா, இன்றைக்கி சமையல் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், புளி, மிளகு, பூண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. அந்த பூண்டு, புளி, வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில், இந்த ஊரடங்குக்கு பிறகு 2 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு அந்த விலை கிடைத்திருக்கிறதா? இந்த உயர்ந்த விலையினால் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறதான்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவர்களுக்கு பழைய விலையிலே தான் இந்த தானியங்களை வாங்குகிறார்கள், காய்கறிகளை வாங்குகிறார்கள் அவர்களிடமிருந்து. ஆனால் மக்களுக்கு மிக அதிக விலையில் அது வந்து வாங்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு உருவாகிறது. எனவே இந்த இடம் இருக்குல்ல, இங்கே நீங்கள் சரியாக செஞ்சால் உண்மையிலே விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் என்பது சந்தைக்குள் வந்து அந்த பணம் புழக்கம் ஏற்படும், அது வந்து மற்ற தொழில்களுக்கும் ஓரளவு வசதியாக இருக்கும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இந்த 21 நாள் ஊரடங்கின் காரணமாக இதை 15 நாட்கள் நம்ம கடந்துட்டோம். இப்போ அத்தியாவசிய தேவை என்று நம்மளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், பால் உள்ளிட்ட பொருட்களை நம்ம வச்சுருக்கிறோம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள், நடுத்தர மக்கள் அப்படிங்கிறவங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கு வீட்டில் சமைக்கும் பொழுது அந்த மிக்ஸி ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த கிச்சனில் லைட்டு போயிடுச்சுன்னா பல்பு எங்கேருந்து வாங்குவாங்க? இப்போ இந்த மாதிரியான அத்தியாவசியத்துக்கு அடுத்த கட்டமாக அதனுடைய துணையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி இவங்க கையாள போகிறாங்க? அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது ஏற்படுத்த போகிறார்களா எப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்மிடம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் எப்படி கையாள போகிறது? வருமானம் இன்றி தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அடுத்த கட்ட நிதி உதவியாக மத்திய அரசு என்ன நிதி தொகுப்பை அறிவிக்க போகிறது? மாநில அரசு எந்த அளவிற்கு உதவ போகிறது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கான விடைகள் ஆலோசனை தருவாங்க நினைக்கிறேன். இப்போ கெடுபிடிகளை